நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுக்குள்ள மூழ்கி போன நம்ம டைட்டானிக் கப்பலை பத்தின 3D வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பெரிய லெவலில் வைரலாக சுத்திக்கிட்டு இருக்கு. ஆழ்கடலில் ஆராய்ச்சி பண்ணி டைட்டானிக் கப்பலில் போன 1500 பேர் எப்படி செத்து போனாங்க அப்படின்னு 2000 பேருக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். பூம்புகாரில் 15000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய தமிழன் அங்கே கப்பலில் துறைமுகமே கட்டியிருக்கான். அதற்கான ஆதாரங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முழுமையான ஆதாரங்கள் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியோட தொடங்குது நம்மளுடைய பயணம். மாமல்லபுரத்தில் பல்லவர்கள் காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட 9 கட்டடங்கள் கடலுக்குள்ளே மூழ்கி போச்சு. அது அப்பப்போ தண்ணி வத்தும் போது மேலே தெரியும்னு மீனவர்கள் தகவல் சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் ஏன் கவர்மெண்ட் அங்கே ஆய்வு செய்யக்கூடாது? நிலத்தில் செய்யப்பட்ட அகழாய்வு கீழடி ஆதிச்சநல்லூர்னு தமிழனோட பெருமை பேசுது. கடலுக்கடியில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூழ்கி போன டைட்டானிக் கப்பலோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகமே ஆர்வமாக இருக்குது. 15000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கப்பல் கட்டி துறைமுகம் வச்சு கம்பீரமாக வாழ்ந்த தமிழனோட வரலாறு கடலுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. தட்டி எழுப்புவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். டைட்டானிக் இந்த பேரை கேட்ட உடனேயே மிகப்பெரிய அளவிலான காதல் காவியமாக இருக்கக்கூடிய படமா அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் போய் நிற்கும். ஆமாங்க, அதுதான் உண்மை. ஆனால் டைட்டானிக் கப்பல் எப்படி மூழ்குச்சு அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த டைட்டானிக் அப்படிங்கிற படம் எடுக்கப்பட்டுச்சு. நம்ம ஊரில் மணிரத்னம் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் காதல் படம் எடுக்கிறதுல வல்லவர். அது மாதிரியான ஒரு நபர் தான் இந்த டைட்டானிக் படத்தையும் எடுத்தார். அதில் போட்டிருக்காங்கல்ல ஒரு மியூசிக், டைட்டானிக் படத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த சென்டிமெண்டான விஷயங்களாகட்டும், லவ்வை ப்ரப்போஸ் பண்ண விஷயமாகட்டும், இது எல்லாமே அந்த மியூசிக் அப்படிங்கிற அந்த பிஜிஎம்முக்கு பின்னாடி தான் நம்மளை அப்படியே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகும். ஸோ மியூசிக்கு நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய அளவிலான பங்கு இருக்குது அப்படிங்கிறத மெய்ப்பிச்சு காட்டினது தான் இந்த டைட்டானிக் அப்படிங்கிற படம். ஏன் டைட்டானிக் படம் அப்போ வந்து காதல் படம் இல்லையா, அது வந்து ஒரு லவ்வபிளான படம் இல்லையா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிரத்னம் எப்படி வந்து ஆதித்ய கரிகாலன் அப்படிங்கிற ஒரு பெரிய வீரனை போர் செய்ய விடாமையே வந்து காமிச்சிருப்பார் படத்தில். ஆனால் அவ்வளோ பெரிய வீரன், அப்படிப்பட்ட வீரனை எப்படியே போர் செய்கிற மாதிரியே ஒரு சீன் கூட வச்சுருக்க மாட்டார். அவன் வாழ்க்கை பூரா போர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் ஆதித்ய கரிகாலன். ஆனால் அவனை வந்து ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய ஒரு காதல் நாயகனாக படத்தில் காமிச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஜந்து தான் மணிரத்னம். தொடர்ந்து அந்த மாதிரியான சீன்கள் தான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படத்தில் வச்சுருப்பார். அதே மாதிரி தான் டைட்டானிக் படம் அப்படிங்கிறது, அந்த கப்பல் மூழ்கும் போது மொத்தம் 900 தொழிலாளர்கள் இருந்தாங்க. மொத்தம் 1500 பேர், அதில் இருக்கக்கூடிய விஐபிஸ் மொத்தம் 600 பேர் தான். மீதி இருக்கக்கூடியவங்க 900 பேர் அந்த கப்பலுக்குள்ளே வேலை பார்த்தவங்க. அதில் 700 பேர் செத்து போயிருக்காங்க, 200 பேர் மட்டும்தான் மீட்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் சொல்லுது. அந்த 200 பேரோட நிலையும் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட தொழிலாளர்களான அந்த 600 ஏகாதிபத்தியத்தில் சிறந்து விளங்கின அந்த பணக்காரர்கள் காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மிகப்பெரிய அளவிலான தொழிலாளர் வர்க்கம் வந்து உழைச்சி அந்த மக்களை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற வரலாறு மறைக்கப்பட்டு ஒற்றை ஹீரோ ஒற்றை ஹீரோயினுக்கு இடையில் வந்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் படமாக்கியிருப்பாங்க. அந்த டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் எப்படி மூழ்கிச்சு அப்படிங்கிறத விட, மூழ்கினது டைட்டானிக் கப்பல் தானா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. அதுக்காக தான் வேர்ல்டு ஃபுல்லாக பெரிய லெவலில் அந்த டைட்டானிக் கப்பலை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன் அந்த நாட்டுக்காரங்க மட்டும் ஆராய்ச்சி பண்ணாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே டைட்டானிக் மேலே வந்து எப்படி மூழ்கிச்சு, அந்த டைட்டானிக் கப்பல் தான் மூழ்கிச்சா அப்படிங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, அந்தந்த நாட்டுக்காரவங்களுடைய விஐபிஸும் அந்த இறப்பு சம்பவத்துக்கு உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் ஏன் இந்த டைட்டானிக் கப்பல் இல்லை அப்படின்னு சொல்கிறோமா, அந்த கால பீரியடில் தான் ஒலிம்பிக் அப்படிங்கிற கப்பலும் உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்குனவங்களுடைய ரெண்டு பேரோட பேர் வந்து ப்ரூஸ் இஸ்மாய் அண்டு ஜேபி மார்கன் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு பேர் தான் 3305 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைட்டானிக் கப்பலை உருவாக்குறாங்க. பேரலலாக அவங்க உருவாக்கின கப்பல்னால் ஒலிம்பிக் அப்படிங்கிற கப்பல். இந்த ஒலிம்பிக் அப்படிங்கிற கப்பல் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அதில் பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால டைட்டானிக் கப்பலுக்கு பதிலாக இந்த ஒலிம்பிக் கப்பலை டைரெக்டாக கப்பலில் வெள்ளோட்டை விட்டு பார்க்குறாங்க. ஏற்கனவே வந்து வெள்ளோட்டை விட்டு பார்த்த இந்த ஒலிம்பிக் கப்பலை, அதுவும் ஆக்சிடெண்ட் ஆன கப்பலை தான் அந்த நேரத்தில் டைட்டானிக் அப்படிங்கிற கப்பலுக்கு பதிலாக அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா,
ஒயிட் ஸ்டார் லைன் அப்படிங்கிற கப்பல் கம்பெனி தான் இதை தயாரிச்சது. இந்த ரெண்டு கப்பலையுமே 1909 இந்த ரெண்டையுமே உருவாக்குறாங்க. 1911 இந்த பிரச்சனை வருது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்த இந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் கப்பலில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்னா மொத்தம் 14 ஜன்னல்கள் இருக்கும். இதே இது டைட்டானிக் கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா 14 ஜன்னல் இருக்கும், ஒலிம்பிக் கப்பலில் வந்து 16 ஜன்னல் இருக்கும். உங்கள் கடலுக்கு அடியில் அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அதில் போய் ஆய்வு நடத்தும் போது டைட்டானிக் கப்பலில் இருந்த அந்த 14 ஜன்னல்களுக்கு பதிலாக ஒலிம்பிக் கப்பலில் இருந்த 16 ஜன்னல்களுடைய ஃபோட்டோ கிடைக்குது. எப்படிறா 16 ஜன்னல் இருக்கிறது ஒலிம்பிக் கப்பலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் புறப்படும் போது ஜேபி மார்கன் வந்து அவருடைய பயணத்தை தவிர்த்துட்டார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய ப்ரூஸ் இஸ்மாய் அவங்களுடைய ஒய்ஃபும் இந்த பயணத்தை தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கடைசி நேரத்தில் அவங்க ஏன் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற கேள்விகளும் அந்த இடத்துல கேட்கப்படுது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட விடயங்களும் டவுட்லும் அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கின காலகட்டத்தில் இருந்ததுங்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் தொடர்ந்து அது பற்றின ரிசர்ச் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு ஆக்சிடென்டலாக நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது திட்டமிட்ட ஒரு சதி அப்படிங்கிறாங்க. 1911 May 31 வந்து டைட்டானிக்கினுடைய வெள்ளோட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் டைட்டானிக் கப்பலுக்கு பதிலாக போனது ஒலிம்பிக் கப்பல் அப்படிங்கிறாங்க. இப்படி இருவேறு கருத்துக்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி அதை பற்றின ஒரு வீடியோ ஒன்று பெரிய லெவலில் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது. பல கோடி ரூபாய் மதிப்பீட்டு செலவில் ரொம்ப பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணி டைட்டானிக் கப்பலை பற்றின ஒரு 3D வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெருமுயற்சி எடுக்கிறாங்க. அது யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த ரிசர்ச் எடுக்கிறாங்க. இந்த ரிசர்ச் ஆழ்கடல் ஆராய்ச்சி அவங்க செய்யும்போது அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா 3800 மீட்டர் ஆழத்தில் அந்த டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் மூழ்கி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3D வியூவை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நூற்றாண்டு கால ரகசியங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒலிம்பிக் கப்பலுடைய நம்பர் அப்படிங்கிறது 400. இந்த டைட்டானிக் கப்பலுடைய நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நம்பர் 401. இப்போது இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த 4K தொழில்நுட்பம் கேமராஸ்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் மூழ்கினது டைட்டானிக் கப்பலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இல்லை ஒலிம்பிக் கப்பலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா அப்படிங்கிறத அந்த நம்பரை வந்து அந்த கப்பலுடைய முகப்புலையோ பின்னாடியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம வண்டிக்கு வந்து முன்னாடியும் பின்னாடியும் நம்ம நேம் போர்டு வச்சுருப்போமோ அந்த போர்டு வச்சுருப்போமோ அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கப்பல்லையும் அதே மாதிரியான நம்பர் சீரியல் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பெருமுயற்சி எடுத்து தான் இந்த மாதிரியான மல்டி லெவல் தொழில்நுட்பங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ வெறுமனா 1500 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன விஐபியினுடைய குடும்பங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய அளவிலான பொருட்செலவு பண்ணி இன்றைக்கி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய மூதாதையர்களுக்காகவும் பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி இன்றைக்கி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு பெரிய லெவலில் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டுக்காரங்க. ஒரு நாட்டுக்காரங்க மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒப்பற்ற உழைப்பு தான் டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் எப்படி மூழ்குச்சு அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய வரலாறையும் நம்மளுடைய மூதாதையர்களும் எப்படி வந்து வாழ்ந்து மறைஞ்சு போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் நம்மக்கிட்ட இருக்கா. அப்படி இருந்ததுன்னா கடல் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஏகப்பட்ட விடயங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்திருப்போம். அதெல்லாம் நமக்கு நம்ம செஞ்சோமா அப்படிங்கிற கேள்வி பெரிய லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் கடல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது 1980 தான் தொடங்கவே செய்யுது. கடல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. கடலில் ஆராய்ச்சி பண்ணுறது மூலிமா பழங்கால பொருட்களும் பழமையான வரலாறும் வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி நம்முடைய பழங்கால வரலாறும் நம்மளை பற்றின ஒரு நாகரிகமும் வெளியில் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு எதிரிகளாக தன்னை நினச்சிக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகும். உலகத்திலேயே தமிழன்தான் மூத்தவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பெருமை தடைபற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதுதான் அதனால தான் இந்தியாவில் கடல் ஆராய்ச்சிகளுக்கு மத்திய அரசு பெரிய லெவலில் தடை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தடைகள் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி
1922-23 வாக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி பெரிய லெவலில் ஹரப்பா மொகஞ்சதாரோ அந்த இடங்கள்லாம் செய்யப்பட்டதோ அது திராவிடியன் வரலாறு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆய்வுகளுக்கு பிறகு இங்கே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் கீழடியும் ஆதிச்சநல்லூரும் நிலத்தில் செய்யப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ஆய்வு. கீழடியில் 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தமிழன் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பரியல் சைட் இருந்திருக்கு, தங்க ஆபரணங்கள் வந்து கிடச்சிருக்கு, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது நீருக்கடியிலையும் எப்படி ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா, அந்த நிலம் வந்து பூமிக்கடியில் ஒரு பெரிய ஆழிப்பேரலை வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அலைகளும் இங்கே இருக்கக்கூடிய கடல் அலைகள் வந்து இந்த நிலத்துக்குள்ளே போகும்போது இந்த இடம் மேடாகும். அப்போ இந்த இடம் மறுபடியும் பள்ளமாகி தண்ணி இந்த பக்கம் போகும். ஒரு பீரியடில் மறுபடியும் இந்த நிலம் மேலே இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த பகுதி வந்து மேலே வரும்போது ஏற்கனவே வந்து நிலமாக இருக்கக்கூடிய பகுதியோ கடலாக இருக்கக்கூடிய பகுதியோ அது மாறுபட்ட தோற்ற முடியும். இப்படித்தான் பூமியினுடைய அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காலம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் எலம்ரமூரியா அப்படிங்கிற ஒரு கண்டத்தை பற்றி பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே திராவிடியன் வரலாறு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மறைப்பதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் எஸ்ஆர் ராவ் அவர் எழுதின புத்தகம் ஒன்று, த லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படிங்கிற புத்தகம் வெளியில் வந்தது. அவருடைய பீரியடில் அவர் ஒரு கடல் ஆராய்ச்சியாளர், தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க கடல் ஆராய்ச்சி. அதில் குஜராத் பக்கத்தில் ஒரு பெரிய அளவிலான மணத்திட்டு கிடைக்குது, சிங்கங்கள் அடங்கிய ஒரு உருவம் கிடைக்குது, 6 அடியிலிருந்து 10 அடி உசரத்துக்கு மாளிகைகள் கிடைக்குது, அந்த மாளிகைகள் எல்லாமே சில்வர்லையும் கிறிஸ்டல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அங்கே ஒரே ஒரு போர்டும் மட்டும்தான் கிடைக்கல, எனக்கு துவாரகா அப்படிங்கிற அந்த சிட்டி நேம் போர்டு மட்டும் கிடைக்கலன்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாரு. அப்படின்னா என்னென்னா, துவாரகா அப்படிங்கிற ஒரு சிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவர் பதிவு பண்ணுறார். துவாரகா அப்படிங்கிறது அழகான தமிழ் வார்த்தை. அப்படி இருக்கும்போது அங்கே யார் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்மளோடது இல்லைன்னு எதெல்லாம் நம்ம புறந்தொள்கிறோமோ அது எல்லாமே நம்மளோடது தான் அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுது. அதை மறுதளிக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு புறம், நீங்கள் வந்து ரொம்ப தாழ்வானவர்கள், நீங்கள் வந்து இப்போ தான் வந்தீங்க, நாங்கள்லாம் முற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதற்கு செக் வைக்கக்கூடிய வகையில் தான் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படிங்கிற அந்த சிட்டிக்குள்ளே கிடைச்ச ஆபரணங்கள், நாணயங்கள் மூலிமா அதில் என்ன மாதிரியான எழுத்துக்கள் இருக்குது, தமிழ் எழுத்துக்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட எஸ்ஆர் ராவ் அவர்கள் கடைசியாக ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, சிங்கப்பூரும் நியூசிலாந்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு அண்டர் வாட்டர் மியூசியம் வந்து இந்தியாவில் ஏற்படுத்தணும், இந்த மாதிரியான நகரங்கள்லாம் வேர்ல்டில் வேறு எங்கேயுமே கிடையாது, நம்மக்கிட்டே இருக்குது, நம்மளுடைய வரலாறையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை மறுதளிக்கப்படுது. இது ஒரு பக்கம், இது வந்து நார்த் சைடில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நார்த் வந்து நம்மளோடது இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் லெமூரியா கண்டத்தில் அந்த ஒரு 7000 மைல் தொலைவுகள் இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகள் எல்லாத்துலேயுமே திராவிடியன் வரலாறு அப்படிங்கிறாங்க. அப்போது குஜராத்லேயும் நம்ம தமிழர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இவர் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படிங்கிற புத்தகம் எழுதின எஸ்ஆர் ராவ் மூலிமா அறிய முடியுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மிதக்கக்கூடிய நகரமே வந்து ஒரு பீரியடில் இருந்திருக்கு கடலுக்கு நடுவில். அந்த கடலுக்கு நடுவில் இருந்த அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தல்ல, நிலமாக இருக்கிறது கடலுக்குள்ளே மூழ்கும், அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ளமான பகுதி மேடாகும் அப்படின்னு அந்த கான்செப்டில் தான் துவாரகா சிட்டி அழிஞ்சுதுன்னு அவர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறார். இதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, நம்முடைய மாமல்லபுரத்தில் இப்போ பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் இருக்குது, அதே மாதிரி 9 கோயில்கள் கடலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் அப்பப்போ ஆழிப்பேரலைகள் வரக்கூடிய, இன்றைக்கி ஆழிப்பேரலைங்கிற வார்த்தை வந்து நமக்கு பெரிய லெவலில் தெரியாட்டியும் சுனாமிங்கிற வார்த்தை நமக்கு பெரிய லெவலில் ஃபேமஸ். அப்போது அந்த சுனாமி வரும்போது ஒட்டுமொத்த அழிவும் இந்த நிலப்பகுதியில் ஏற்படுது. அப்போது பூமிக்கு அந்த பக்கம், அதாவது கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே மேலே தெரிய ஆரம்பிக்கும் போது, சுனாமி வந்த பீரியடில் மீனவர்கள் அங்கே 9 கட்டடங்கள் பார்த்ததா சொல்கிறாங்க மாமல்லபுரம் பக்கம்.
இது பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரங்கள் வந்து கடலுக்கு மேலே வந்து தெரிகிறதா மக்கள் ஃபோட்டோ எடுத்தும் எல்லா பக்கமும் வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விடயங்களையும் மாமல்லபுரத்துலேயும் கடல் ஆராய்ச்சி செய்யணுங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாக வலுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 15,000 ஆண்டுகள் பழமையான ஒரு துறைமுகம் நகரம் பூம்புகாரில் தூங்கிட்டு இருக்கு கடலுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. கண்ணகி கோவலனுடைய வரலாறு பூம்புகார்ன்னு நமக்கு தெரியும். காவிரி புகும்பட்டினம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேர் பூம்புகார் அப்படின்னு வச்சுருந்தாங்க. சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் இடையில் நடந்த அந்த வரலாறை நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடியே அங்கே துறைமுகங்கள்லேருந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அங்கே வாழ்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள்னு சொல்கிறாங்க. இதை ரிலேட்டடாக ஆய்வு பண்ணும்போது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசாமி அவங்க ஆய்வு நடத்துகிறாங்க. இந்த ஆய்வுகளை தொல்லியல் துறை அதிகாரிகள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அதனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் மத்திய அரசினுடைய அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தை சேர்ந்தவங்களும் அவங்க கூட இருந்து உதவிக்கரம் நீட்டுறதுக்காக அவங்க வந்து நிற்கும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உள்ளுக்குள்ளே வந்து நிற்கிது. ஸோ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, வெறும் கடலுக்கடியில் 50 டைட்டானிக் படத்தை பொறுத்தளவில் டைட்டானிக் கப்பலை பொறுத்தளவில் 3,000 மீட்டர் கீழே போகணும். இது வெறுமனா 50 to 100 meters ஆழத்துலேயே 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில், 250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுனா நீளம் அகலம் அப்படிங்கிற அளவில் அவங்க சொல்கிறாங்க பூம்புகார் அப்படிங்கிற துறைமுக நகரம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நகரமே கண்டுபிடிச்சிருக்காங்களாம் கடல் ஆராய்ச்சி மூலிமா. ஆனால் அதை பற்றின ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக கிடைக்கல. அப்படி கிடைக்கும் போது அங்கே துறைமுகத்தை கட்டி வாழ்ந்தவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கும்போது தமிழனுடைய வரலாறு நிலத்தில் கிடைச்சது ஆய்வின்படி 3,500 ஆதிச்சநல்லூரில் இந்தியாவிலேயே நிலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆய்வு நடத்தினாங்க. அது ஆதிச்சநல்லூரில் தான் ஜெர்மன்காரர் நடத்தின ஆய்வு. சரியா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெர்மன்லேருந்து கண்டுபிடிச்சவர் 21 மாட்டு வண்டியில் கொண்டு வந்து நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கன்னிமரா மியூசியத்தில் இன்னமும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆய்வுகள் தொடர்ந்து வந்து ஆதிச்சநல்லூரில் நடந்து இந்தியாவிலேயே முதன் முதலாக தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். அப்படிப்பட்ட இடங்கள்லேருந்து கண்டுபிடிக்கப்படப்பட்ட பொருட்கள்லாம் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இன்ன வரைக்கும் மீட்டு கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படலை. ஸோ அதையும் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. இப்படி நிலத்தில் பண்ணக்கூடிய ஆய்வுகள் தாண்டி கடல் ஆராய்ச்சிகள் மூலிமா தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிறதுனாலையும் தமிழன் தான் உலகின் மூத்த குடி, இவனுடைய வாழ்ந்த காலங்களும் இவனுடைய நாகரிகமும் கற்காலங்காலத்திலேயே இவன் நாகரிகமாக வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் எடுக்கக்கூடிய அற்புதமான முயற்சினால் கடல் ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அந்த பேருதவி அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது டைட்டானிக் கப்பலை பற்றி பெரிய லெவலில் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்லேயும் மற்ற இடங்கள்லையும். அதை பற்றின அந்த 3D வியூ ரிலேட்டடாகவும் ஒரே ஒரு சீரியல் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னா மூழ்கினது டைட்டானிக் கப்பல் கிடையாது ஒலிம்பிக் கப்பல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமாக செயல்படுறாங்களோ அதில் 1/100 ஒரு ஆர்வம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையும் இந்திய அரசுக்கும் இருந்ததுன்னா, இந்திய அரசு ஏன் பயப்படுகிறது அப்படின்னு தம்ப்னையில் வச்சோம் அப்படின்னா உலகத்தினுடைய மூத்த குடி தமிழ் குடி தான், தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் வெளியில் வந்தது அப்படின்னா இங்கே சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற கான்செப்டே உடச்சி போயிடும். அதை உடச்சிடக்கூடாது, அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த முயற்சியை கைவிட்டுக்கிட்டு இருக்கு அரசு. இந்த நல்ல விடயங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் எஸ்ஆர் ராவ் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்கு உதவுனது இந்திய அரசு தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு யூனியன் கவர்மெண்ட் ஏன் அதை கடல் ஆராய்ச்சி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் கடல் ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கி அதை சிறப்பாக செஞ்சாங்கன்னா இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் கடல் ஆராய்ச்சிக்கு கேட்கப்பட்ட நிதியும் நீங்கள் கொடுக்கப்பட்ட நிதியும் இந்தியாவுக்கு போதுமானதா, இந்தியாவில் கடல் ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கான நிதியை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதில் எல்லளவும் உண்மை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் கடந்த கால வரலாறு சொல்லுது. ஸோ கடல் ஆராய்ச்சிக்கு இந்திய அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்கி அதில் கவனம் செலுத்தி பெரிய லெவலில் அகல் ஆராய்ச்சிகள் நடத்தி எப்படி வெளியில் மியூசியம் போடுறோமோ நிலத்தில் மியூசியம் போடுறோமோ அதே மாதிரியான அருங்காட்சியகங்கள் அண்டர் கிரவுண்டு மியூசியம் அமைக்கணும், அண்டர் வாட்டர் மியூசியம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது.
ஸோ இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. இந்த விடயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பதிவு. வேறு யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.